Hi, hello friends, welcome back to my channel. In this video, we will talk about Idli Podi. This is morning breakfast, Idli, dosa. This is a super side dish combination. So, this is not in the Colombo. Idli Podi is not in the Colombo. It is not in the Colombo. It is not in the Colombo. It is simple panimudikara recipe. Banga video clubola. இந்த இட்லி பொடிக்கு மெயினா தேவைப்படுறது கடலை பருப்பு சாம்பார் பருப்பு எடுக்க கூடாது கடலை பருப்புனு கேட்டு வாங்கிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் கடலை பருப்பு எடுத்துக்கேன் அத ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil ஊத்தி ஒரு panல just வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க low flameல வச்சே பண்ணிக்கோங்க high flameல வச்சா சீக்கிரமா கரிஞ்சிரும் அதனால low flameல வச்சுக்கோங்க ஒரு 2 நிமிஷம் லைட்டா வறுத்ததும் 2 கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க 1/1 நாம வந்து வறுக்க போறோம் அதான் வித்தியாசம் எல்லாம் சேர்த்து வறுக்காம கொஞ்சம் கொஞ்சமா எல்லா திங்ஸுமே சேர்த்து நம்ம வறுக்கலாம் உளுந்து 2 நிமிஷம் வந்து நல்லா வறுத்ததும் இதுல வந்து ஒரு 5 பல் பூண்டு அந்த தோலோட சேர்த்துக்கோங்க ஏனா நம்ம வந்து இத வந்து ஃபைனலா வந்து பொடிக்க தான் போறோம் அதனால தோலோட சேக்கறோம் போது இன்னும் ஒரு ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் அதுவும் ஒரு 1 மினிட் வதங்கனதும் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் அதே மாதிரி ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேம்ல வச்சு mix பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 1 நிமிஷம் லைட்டா வதக்கணும் அப்பதான் வந்து நல்ல கறியாம அந்த கலரோட இருக்கணும் அப்பதான் வந்து அந்த வாசனை நல்லா இருக்கும் இதுல ஒரு கொஞ்சம் சின்ன அளவு புளி துண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்துக்குமே 1 மினிட் 1 மினிட் வச்சு mix பண்ணிக்கோங்க ஃபைனலா நான் இதல வந்து கல் உப்பு சேர்த்துக்கறேன் உங்ககிட்ட பொடி உப்பு இருந்தா கூட சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்தா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராவே இருக்கும் தேவையான அளவு salt சேர்த்துட்டு அடுத்து நம்ம மசாலா சேர்க்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் chili தூள் chili தூள் வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கு பதிலா காஞ்ச வத்தல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட இஷ்டம் நான் இன்னைக்கு chili தூள் சேக்கறேன் சோ சேர்த்துட்டு எல்லாமே ஒன்னு லைட்டா லோ ஃப்ளேம்ல திரும்ப ஒரு 1 நிமிஷம் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விடணும் ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸர் ஜார்ல மாத்தி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்குன நல்ல ஃபைன் பவுடர் அடிக்க தேவை இல்ல ஒரு 90% அடிச்சாலே போதும் கொஞ்சம் கரகரே இருந்தா வந்து நல்லா இருக்கும் அதுக்குன ரொம்ப கடுகடன்னு இருக்க கூடாது ஒரு 90% வந்து பொடிச்சு எடுத்தா போதும் 100% வர ஃபைன் பவுடரா பொடிக்க தேவை இல்ல 90% போதும் இது நல்லா பொடிஞ்சதும் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ளேட்லயோ இல்லனா நியூஸ் பேப்பர்லயோ தட்டி கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறனதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சா போதும் நம்ம எப்பெல்லாம் இட்லி தோசை பண்றோமோ அப்ப நம்ம இந்த இட்லி பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இட்லி பண்ணியிருக்கேன் இதுக்கு கூட 2 டேபிள்ஸ்பூன் இட்லி பொடி வச்சு சாப்பிடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுல வந்து நிறைய பேர் வந்து வெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இல்லனா நல்லெண்ணெய் எது வேணேனாலும் நம்ம குழைச்சு சாப்பிடலாம் நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கேன் செக்கு நல்லெண்ணெய் இத வந்து நம்ம பொடிக்கு கூட mix பண்ணி அந்த இட்லி கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எந்த குழம்புமே தேவையில்லை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட அது மட்டும் இல்ல நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை